இப்ப சனாதனம்னு உன்னை பேச போய் அவன் அதை நல்லா பிடிச்சுக்கிட்டு சங்கி தொங்குறான், சங்கி தொங்கி பிடிக்கிறான் பூரா. சனாதனம்னா என்னன்னு தெரியும், தெரியாதுல. உனக்கு உன் நண்பன் சந்தானம் தான் தெரியும், அதே எனக்கு என் சந்தானம் தான் தெரியும்னு சொல்லிட்டு போண்டிதான. இதுவரை திமுக பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ் குடி தேவேந்திரர் அல்லது பறையர் யாரையாவது நிறுத்தணும்னு சொல்லு. நீ ஆரிய பெண் பார்ப்பன பெண்ணா ஜெயலலிதா? தலித்தெளிமலை கூட்டி போக்குவரத்து திருச்சியில நிறுத்தி வெள்ள வச்சாங்க, அது சனாதன ஒழிப்பு. நாளைக்கு நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் எங்க அண்ணன் திருமாவளவன் 40 வரைக்கும் பிரச்சாரத்துக்கு நீங்க கூட்டிட்டு போவீங்களா? கூட்டணி கட்சியின் கொடியில விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் ஏறி அறுத்தமே வேண்டாம், இதுதான் சனாதன ஒழிப்பா? நீங்க எல்லாம் உட்காரும் போது அவரை எங்க உட்கார வைக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்கே கொடுமையான சனாதனம். நீங்க எல்லாம் ஒரு பட்டிமன்ற இடத்துல ஒரு முடிவுக்கு வாங்க. சீமான் யாரு? சீமான் திமுகவின் பீட்டியமா இருங்க, பாரதிய ஜனதாவின் பீட்டியமா? நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க தாண்டா மாறி மாறி என்னையே தமிழ்நாட்டின் பீட்டியம்ங்கிறீங்க. திமுக அகில இந்திய பிஜேபியின் பீட்டியம். நீ இப்ப சனாதனம்னு உன்னை பேச போய் அவன் அதை நல்லா பிடிச்சுக்கிட்டு சங்கி தொங்குறான் பாருங்க, சங்கி தொங்கி பிடிக்கிறான் பூரா. நீ பானர்ஜி எதிர்ப்பா, ஏன்னா உயர் சாதி பிராமண. அகர்வால் எதிர்ப்பான், கெஜ்ரிவால் எதிர்ப்பான், சர்மா எதிர்ப்பான். நீ கொளுத்தி போட்ட உத்தவ் தாக்கரே எல்லாம் எதிர்க்கிறான். போன தடவை கூட்டணி அமைஞ்சிச்சு. ஐயா கருணாநிதி அவர்கள் சிலையை திறக்கும் போது ஐயா ஸ்டாலின் ராகுல் காந்தியை வருக நல்லாட்சி தருகணும்னு ஓடிட்டான். இந்த வாட்டி தம்பி அம்பாடு உதயம். உனக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல. உனக்கு உன் நண்பன் சந்தானம் தான் தெரியும், அதே எனக்கு என் சந்தானம் தான் தெரியும்னு சொல்லிட்டு போண்டி தானே. சனாதனம்னா என்ன? சனாதன ஒழிப்பு பேசுவோம். சனாதன ஒழிப்பு 5 வயசுல எங்க தாத்தா ஆரம்பிச்சு 90 வயசுல போராடினாரு, நான் ஒத்துக்கிறேன் மதிக்கிறேன். ஒழிச்சதுக்கு செஞ்ச முயற்சி தம்பி உங்க எல்லார்ட்டையும் நான் பொதுவாக கேட்கிறேன். தம்பி உதயநிதி வச்சதுலேருந்தே நம்ம விவாதத்தை தொடங்குவோம். சனாதன ஒழிப்பு சரி. இதுவரை திமுக பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ் குடி தேவேந்திரர் அல்லது பறையர் யாரையாவது நிறுத்தணும்னு சொல்லு. கேட்டா இங்க தமிழ்நாட்டு அமைச்சரவையில ஆதி திராவிட நலத்துறை தவிர ஒரு தொகுதி கொடுத்ததா சொல்லு, ஒரு அமைச்சரவை கொடுத்ததா சொல்லு. ஆனால் இதெல்லாம் பேசாத காமராஜ், ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதருடைய பேரன் பரமேஸ்வரனை கூப்பிட்டு சேகர்பாபு இருக்கிற அறநிலைத்துறைக்கு அமைச்சரப்பட்டார். இன்னைக்கு இருக்காரு அந்த இடத்துக்கு. அப்போ என்னங்க நீங்க ஒரு தாழ்த்தப்பட்டவரை தூக்கி அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போட்டாங்க? பெரியவர் சொன்ன பதில பாருங்க, விடு. எத்தனை நாளைக்கு என்ன கோயிலுக்குல விடு விடுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறது? இனி பரமேஸ்வரனுக்கு இவன் தலப்பாக கட்டிதான தீரணும். அது புரட்சி, அது சனாதன ஒழிப்பு. நீ ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா? தலித்தெளிமலை கூட்டி போக்குவரத்து திருச்சியில நிறுத்தி வெள்ள வச்சாங்க, அது சனாதன ஒழிப்பு. அருந்ததியர் தாழ்த்தப்பட்ட குடி தனபால தூக்கி 2 முறை சபாநாராக்கி எதை வந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாங்க. தனபால் வரும்போது முதலமைச்சரே எந்திரிக்கணும், அப்படி ஏதாவது செஞ்சிருக்கா? பெரம்பலூர் பொதுத்தொகுதி தனித்தொகுதியில இருந்து பொதுத்தொகுதி ஆயிருச்சு, நல்லா கேட்டுக்கணும். பொதுத்தொகுதி ஆயிருச்சு ஆயிருச்சுல ஐயா கண்ணா, நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் சொந்த ஒரு அங்கே நில்லு ராஜான்னு சொல்லியிருக்கணும். பொதுத்தொகுதியில நீ அவனை தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனை தூக்கி நீலகிரிக்கு தூக்கி விட்டீங்க, இதுதான் சனாதன ஒழிப்பா? இதான் ஒழிப்பா? சரி, இன்னைக்கு மினிஸ்டரா இருக்கு, நீங்க இருக்கும்போது ஐயா கருணாநிதி இருக்கும்போது நீங்க துணை முதல்வராக இருந்தீங்களே, டிப்டி சீஃப் மினிஸ்டரா, அப்படி ஒரு ஆதி பறையரை தூக்கி அல்லது பல்லரை தூக்கி போடு பாப்பா, தேவேந்திர தூக்கி போடு போடு பாப்பா. சனாதன ஒழிப்புக்கு முயற்சி வேங்க வேலை எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த கோயில பூட்ட போட்டி வந்த கோயிலுக்கு அந்த ஊர் பேர் என்ன? மேல்பாதியில நீ கோயில திறந்து உள்ள போய் கும்பிடுறான்னா சனாதன ஒழிப்பு முயற்சி. நீ பூடி சாவி எடுத்துட்டு வந்து என்ன சனாதன ஒழிப்பு? என்னது என்ன சனாதன ஒழிப்பு? சரி விடு, கூட்டணியில எங்க அண்ணன் வச்சிருக்கேன். இந்த தமிழ் மக்கள் பெரிதும் நேசிக்கிற போற்ற பக்க ஒரு தலைவன், இந்த ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு போராடி இருக்க ஒரு தலைவன், நாங்கெல்லாம் பெரிதும் மதிக்கிற எங்க அண்ணன் திருமாவளவன, சிதம்பரம் தொகுதியை விட்டு வேற தொகுதிக்கு பாராளுமன்றத்துக்கு நீ பரப்புரைக்கு ஏன் குட்டி வில்ல? அதே கட்சியை சேர்ந்த ஐயா ரவிக்குமார் இருக்கிற விழுப்புரத்து கூட நீ குட்டி வில்ல ஏன்? இன்னைக்கு நாளைக்கு நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் எங்க அண்ணன் திருமாவளவன் 40 வரைக்கும் பிரச்சாரத்துக்கு நீங்க கூட்டிட்டு போவீங்களா? கூட்டணி கட்சியின் கொடியில விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் ஏறி அறுத்தமே வேண்டாம், காட்சி வேணுமா உங்களுக்கு? இதுதான் சனாதன ஒழிப்பா? கூட்டணி கட்சி தலைவர்களின் படத்தில் அந்த அவர் படத்தில் மட்டும் வெள்ளத்தால ஒட்டி மறைச்ச வேலை, இதுதான் சனாதன ஒழிப்பா? நீங்க எல்லாம் உட்காரும் போது அவரை எங்க உட்கார வைக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்கே கொடுமையான சனாதனம். வீட்டுக்குள்ள ஐயரை எல்லாம் கூட்டி வந்து பூஜை பண்றது சனாதன ஒழிப்பா? போ ஒழிப்பா சொல்லுங்க, கொடுமை சனாதன ஒழிப்பு. நாங்கள் சனாதன ஒழிப்பு ஒரு முயற்சி கூட எடுக்கல, ஒரு சின்ன காலடி கூட எடுக்கல. இன்னும் ரெட்ட கோலை முறை இருக்கு, இன்னும் ரெட்ட கோலம் நீ வெக்கப்படு, வச்சு கூட செத்துப்போம்.
நீதானே தலாலான் இருக்க, அதை ஒழிக்க முடியல. அப்புறம் என்ன சனாதனத்தை ஒழிக்கிற நீ?